ஹெட்லைன்ஸ் டிவி செய்திகளுக்காக நான் ராஜ்குமார். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திரையரங்குகள் மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்பியது. ஜம்மு காஷ்மீரில் பேஸ்புக் வாட்ஸ்அப் சேவைகள் நள்ளிரவு முதல் முடக்கம். பருத்தி நூலுக்கு ஜிஎஸ்டியில் இருந்து விலக்கு கோரி இரண்டாவது நாளாக ஜவுளி கடைகள் வேலை நிறுத்தம். ஜிஎஸ்டி வரியால் திரைப்பட டிக்கெட்டுகள் விலை உயர்ந்தது. இனி விரிவான செய்திகள். தமிழக அமைச்சர்களுடன் திரையரங்கு உரிமையாளர்கள் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்பட்டதை அடுத்து இன்று முதல் தியேட்டர்கள் வழக்கம் போல் செயல்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசு சினிமா மீது விதித்துள்ள 30% கேளிக்கை வரியை ரத்து செய்ய வலியுறுத்தி திரையரங்கு உரிமையாளர்கள் கடந்த 3ஆம் தேதி முதல் திரையரங்குகளை மூடி போராட்டம் நடத்தி வந்தனர். 4வது நாளாக தமிழகம் முழுவதும் உள்ள 1000 தியேட்டர்கள் நேற்றும் மூடி கிடந்தன. தியேட்டர்கள் இயங்காததால் நாள் ஒன்றுக்கு 20 கோடி ரூபாய் அளவுக்கு நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக திரையரங்கு உரிமையாளர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதற்கிடையில் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர அமைச்சர்களுடன் தியேட்டர் உரிமையாளர்கள் நேற்று பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்பட்டதை அடுத்து திரையரங்குகள் வேலைநிறுத்தம் வாபஸ் பெறப்பட்டுள்ளதாகவும் இன்று முதல் திரையரங்குகள் வழக்கம் போல் இயங்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2017-18 கல்வியாண்டில் மருத்துவ படிப்புகளுக்காக இதுவரை 42,798 விண்ணப்பங்கள் விற்பனையாகி உள்ளன. தமிழகத்தில் MBBS மற்றும் PDS எனப்படும் பல் மருத்துவ படிப்புகள் பயில்வதற்கான விண்ணப்பங்கள் விற்பனை கடந்த 27ஆம் தேதி முதல் தொடங்கியது. கடந்த ஆண்டு 30,000 விண்ணப்பங்கள் அச்சிடப்பட்டிருந்த நிலையில் இந்த ஆண்டு 60,000 விண்ணப்பங்கள் அச்சிடப்பட்டுள்ளன. 10ஆம் நாளான நேற்று மாலை 5 மணி வரை 42,798 விண்ணப்பங்கள் விற்பனை ஆகின. இன்று மாலை 5 மணி வரை இந்த விண்ணப்பங்கள் விற்பனை செய்யப்படும் என்றும் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் நாளை மாலை 5 மணி வரை மட்டுமே திருப்பி பெறப்படும் என்றும் மருத்துவ கல்வி இயக்குநரகத்தின் தேர்வுத்துறை செயலாளர் செல்வராஜ் தெரிவித்தார். இதனிடையே மருத்துவ படிப்புகளுக்கான கலந்தாய்வு வரும் 17ஆம் தேதி நடைபெறக்கூடும் என்று மருத்துவ கல்வி இயக்குநரக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஜம்மு காஷ்மீரில் பேஸ்புக் வாட்ஸ்அப் சேவைகள் நேற்று முதல் முடக்கப்பட்டுள்ளன. ஜம்மு காஷ்மீரில் பல பகுதிகளில் நேற்று இரவு முதல் மீண்டும் இணைய சேவை முடக்கப்பட்டுள்ளது. மொபைல் மற்றும் பிராண்ட் சேவைகளுக்கு முடக்கப்பட்டுள்ளதால் பேஸ்புக் வாட்ஸ்அப் உள்ளிட்டவற்றில் தகவல் பரிமாற்றம் தடை செய்யப்பட்டுள்ளது. 10 மணி முதல் இன்று இணைய சேவைகளை நிறுத்துமாறு ஜம்மு காஷ்மீர் போலீசார் தடை உத்தரவு பிறப்பித்துள்ளனர். இஸ்புல் முஜாகுதீன் தீவிரவாத இயக்கத்தின் தளபதி புர்ஹான் வானி கொல்லப்பட்டு 1 ஆண்டு நிறைவடைந்த நிலையில் நாளை அவனுடைய நினைவு தினத்தை முன்னிட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. சமூக விரோத சக்திகள் வதந்திகளை பரப்பி வன்முறையை தூண்டுவதை தவிர்க்கவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். பருத்தி நூலுக்கு ஜிஎஸ்டி வரி விதிப்பில் இருந்து விலக்கு அளிக்க கோரி ஈரோட்டில் 5,000-க்கும் மேற்பட்ட ஜவுளி கடைகளை அடைத்து வியாபாரிகள் 2வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். பருத்தி நூலுக்கு 5% பாலியஸ்டர் நூலுக்கு 18% ஜிஎஸ்டி வரி விதிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் உற்பத்தி செய்த ஜவுளி பொருட்களுக்கு 5% வரி விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் ஜவுளித்துறை பெரும் பின்னடைவை சந்திக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறி ஈரோட்டில் ஜவுளி வியாபாரிகள் கடைகளை அடைத்து 2வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஈஸ்வரன் கோவில் வீதி, திருவேங்கடசாமி வீதி, சொக்கநாத வீதி ஆகிய பகுதிகளில் இயங்கி வரும் 5,000-க்கும் மேற்பட்ட கடைகளை அடைக்கப்பட்டுள்ளன. நேற்று தொடங்கி நடைபெற்று வரும் கடையடைப்பு போராட்டத்தினால் 60 கோடி ரூபாய் வரையிலான வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளது. ஜிஎஸ்டி வரி மற்றும் கேளிக்கை வரி ஆகியவற்றின் காரணமாக ஆன்லைன் முறையில் முன்பதிவு செய்யப்படும் சினிமா டிக்கெட்டின் விலை கணிசமாக உயர்ந்துள்ளது. கேளிக்கை வரி விதிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தியேட்டர் உரிமையாளர்கள் நடத்தி வந்த 4 நாள் போராட்டம் தமிழக அரசுடனான பேச்சுவார்த்தையால் முடிவுக்கு நேற்று வந்தது. இதையடுத்து நள்ளிரவு முதல் ஆன்லைனில் சினிமா டிக்கெட் முன்பதிவு தொடங்கியது. சென்னை அபிராமி திரையரங்கில் 100 ரூபாய் டிக்கெட்டிற்கு 19 ரூபாய் கூடுதலாக 119 ரூபாய் வசூலிக்கப்படுகிறது. எனினும் அந்த 119 ரூபாய் டிக்கெட்டுக்கு 28% ஜிஎஸ்டி வரியுடன் சேரும் போது டிக்கெட் விலை 153.50 ரூபாய் அதிகரித்துள்ளது. இந்த டிக்கெட் ஆன்லைனில் முன்பதிவு செய்யும் போது முன்பதிவு சேவை கட்டணமாக 42.50 ரூபாய் வசூலிக்கப்படுவதால் ஒரு டிக்கெட் விலை 196 ரூபாயாக உயர்ந்துள்ளது. சட்டப்பேரவையின் இன்றைய கூட்டத்தில் காவல்துறை மற்றும் தீயணைப்புத்துறை மானிய கோரிக்கைகள் மீதான விவாதத்தின் தொடர்ச்சி இடம்பெறுகிறது. தமிழக சட்டப்பேரவை மானிய கூட்டத்தொடர் கடந்த மாதம் 14ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு நாளும் துறை வாரியான மானிய கோரிக்கைகள் மீதான விவாதங்களுக்கு அந்தந்த துறை அமைச்சர்கள் பதிலளித்து புதிய அறிவிப்புகளை வெளியிட்டு வருகின்றனர். நேற்றைய கூட்டத்தில் காவல்துறை மற்றும் தீயணைப்புத்துறை மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் நடைபெற்றது. அவற்றின் தொடர்ச்சி இன்றைய கூட்டத்தில் நடைபெறுகிறது.
இந்த நிலையில் காவலர் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து நேற்று தலைமை செயலகத்தை முற்றுகையிட முயன்ற சம்பவம் இன்றும் தொடரலாம் என்பதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். பிளாஸ்டிக் கிடங்கில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. வெளியேற முடியாமல் தவித்த 5 பேரை மீட்டனர். சென்னை செங்குன்றம் அருகே பிளாஸ்டிக் கிடங்கில் ஏற்பட்ட தீ விபத்து காரணமாக அப்பகுதி கரும்புகையால் சூழப்பட்டது. செங்குன்றம் லட்சுமிபுரத்தில் பழைய பிளாஸ்டிக் பொருட்கள் மாலை அந்த கிடங்கில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டு பிளாஸ்டிக் பொருட்கள் கொழுந்துவிட்டு எரிய ஆரம்பித்தன. மலமளவென பற்றியெறும் தீயுடன் பெருமளவிலான கரும்பகை எழுந்து அப்பகுதியை சூழ ஆரம்பித்தது. இதனிடையே கிடங்கிலிருந்து வெளியேற முடியாமல் தவித்த தொழிலாளர்கள் 5 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். தகவல் அறிந்த தீயணைப்பு துறையினர் 10 வாகனங்களுடன் சென்று 3 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். தீ விபத்தில் சுமார் 3 கோடி ரூபாய் வரை சேதம் ஏற்பட்டிருக்கலாம் என்று கூறப்படுகிறது. பிரதமர் மோடியின் இஸ்ரேல் பயணத்தை பாகிஸ்தான் உன்னிப்பாக கவனித்து வந்ததாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. மற்ற நாடுகளின் இருதரப்பு வர்த்தக உறவுகள் குறித்து பொதுவாக பாகிஸ்தான் அரசு கருத்து தெரிவிப்பதில்லை என்றாலும் இஸ்ரேலுக்கு பயணித்த மோடியின் பயணத்தை உன்னிப்பாக பாகிஸ்தான் அரசு கண்காணித்து வந்ததாக செய்தி வெளியாகியுள்ளது. இந்தியாவுக்கு நீண்ட காலமாக ஆயுதங்கள் மற்றும் பாதுகாப்பு சாதனங்களை இஸ்ரேல் விற்பனை செய்து வந்ததாகவும் இந்த கொடுக்கல் வாங்கல் மிகவும் ரகசியமாக இரு நாடுகளிலும் பாதுகாக்கப்பட்டு வந்துள்ளதாகவும் ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன. தற்போது இந்த ஆயுத பேரங்கள் மிகவும் வெளிப்படையாக தெரிய வந்துள்ளதாகவும் பாகிஸ்தான் கருதுகிறது. அமெரிக்காவின் அதிநவீன ஆயுதங்களை இஸ்ரேல் மூலமாக இந்தியா பெற்றதன் மூலம் மிகவும் பயனடைந்துள்ளதாகவும் ஓய்வு பெற்ற சில இராணுவ உயரதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். 2nd World War நடந்த அட்டுழியம், தென்கொரிய பெண்களை ஜப்பான் இராணுவத்தினர் பாலியல் அடிமைகளாக பயன்படுத்திய தொடர்பாக மிக அரிதான காட்சி ஒன்றை சியோல் நகர நிர்வாகம் வெளியிட்டுள்ளது. 2nd World War நடந்தபோது தென்கொரியாவை சேர்ந்த 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட பெண்களை ஜப்பான் இராணுவத்தினர் பாலியல் அடிமைகளாக பயன்படுத்தியதாக கடந்த 50 ஆண்டுகளுக்கும் மேலாக குற்றச்சாட்டுகள் நிலுவையில் உள்ளன. இதன் காரணமாகவே இரு நாடுகளுக்கும் இடையே புதிய உறவுகளுக்கான வாய்ப்புகள் எழவில்லை. இந்த விஷயத்தில் தென்கொரிய அரசு சமாதானமாக போனாலும் அடிக்கடி போராட்டம் நடத்தும் மக்களை சமாதானப்படுத்தும் வழியில் இதுவரை கண்டறியப்படவில்லை. இதற்கிடையே பாலியல் அடிமைகளாக பாதிக்கப்பட்ட பெண்கள் மற்றும் அவர்களது குடும்பங்களுக்காக ஒரு நிதியம் மூலம் பல்வேறு உதவிகளை அளிப்பதாக கடந்த ஓராண்டுக்கு முன் ஜப்பான் அரசு அறிவித்தது. ஆனால் இந்த விஷயத்தில் ஜப்பான் மன்னிப்பு கேட்க வேண்டும் என மக்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் ஜப்பான் இராணுவத்தினரால் பாதிக்கப்பட்ட பெண்களிடம் அமெரிக்கா மற்றும் சீன கூட்டு இராணுவத்தினர் விசாரணை நடத்திய காட்சிகள் அடங்கிய வீடியோ ஒன்றை சியோல் நகர நிர்வாகம் வெளியிட்டுள்ளது. மனித உரிமை தொடர்பாக தென்கொரிய ஆராய்ச்சியாளர் குழு 2 ஆண்டுகளாக மேற்கொண்ட ஆய்வு பணிகளின் போது இந்த வீடியோவை அவர்கள் கண்டுபிடித்துள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.